அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிப்ளமோ மாணவர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ரொம்பவே கெத்தான ஜாப்பு ஆர்டிஓ ஜாப்பு. உங்களுக்கே தெரியும், லைசன்ஸ் போட போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஜாபுக்கு உண்டான வேகன்சிஸ் இந்த வருடம் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா ஏன் இந்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வருஷம் ஆச்சுங்க. எப்போ ரிலீஸ் லாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நிறைய பாருங்க, 10/6/2018 தான் எக்ஸாம்ஸே நடந்திருக்கு. அதுக்குண்டான கவுன்சிலிங், அதாவது இன்டர்வியூ எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் மார்ச் மாதம் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110 வேகன்சிஸ் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு, 110 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு நேர்முக தேர்வு செலக்ட் பண்ண போனவங்க எவ்வளோ பாருங்கன்னா, 226 பேர், தேர்வில் கலந்து கொண்டவங்க 1368 பேர். ஸோ இவ்வளோ தான், இதுதான் வந்து ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு முக்கியமான ரோலு. அந்த ரோலுக்கு இவ்வளோ பேர் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னாடியே 110 பேர் தான் எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான கவுன்சிலிங் பீரியட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க போஸ்டிங்கான தான் வெயிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒன்ஸ் போஸ்டிங் போட்டுட்டாங்க அப்படின்னா, நமக்கு உண்டான வாய்ப்பு அடுத்ததாக ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்க. இந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கலாம். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான். ஸோ ரொம்பவே முக்கியமானது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, என்ன மாதிரி எப்படி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப கெத்தான ஜாபுங்க, ஆர்டிஓ இன்ஸ்பெக்டருக்கு, சரிங்களா? ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங். அது குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல். இது வந்து 2018 கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஆட்டோமொபைல் இது மட்டும் வச்சுருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டு, இப்போ பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ, ஸோ அதில் இன்ஸ்பெக்ஷன் ஆகோ இல்லை எதுலேயோ ஒன்று 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற 2018 நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் சப்ஜெக்ட், நம்மளோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டோ டிப்ளமோ சப்ஜெக்ட்டோ, அது 100 மார்க் இருக்கும். பட் இந்த தடவை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை கிட்டத்தட்ட டிஎன்பிசி ஏஇ இருக்குது பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் தான் வரும். இந்த தடவை எப்படி வரும்னா, டிஎன்பிசி ஏஇ பேட்டர்னில் தான் வரும். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அங்கே வந்து அன்றைக்கி வந்து 110 கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டபுளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400+ வேகன்சிஸ் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. 400+ நோட்டிஃபிகேஷன் வர்றது இருக்குது. இதோட பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் தேர்ட்டீன் பே லெவலு 35,000 115,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், 115,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்ததுக்கு எலிஜிபிள், மெக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக டீட்டெயில்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவும் போல தான், 21 ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21-32 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் எவ்வளோ இருந்தால், 150 ரூபா ஃபீஸ் அப்போது போட்டிருந்தாங்க, இப்போ 200 ரூபா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த கெத்தான ஜாபுக்கு இப்போ இருந்தே ரெடியாக இருங்க மறக்காமல், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.